இப்பொழுது நாங்கள் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக பேச்சுவார்த்தைக்காக வந்து இந்த மாபெரும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் தலைவர் சிபி பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய இணை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பொங்கலட்டி சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் வந்து இங்கே பேசி முடித்திருக்கின்றோம், பேசி கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கின்ற அனைத்து தவறுகளையும் கூட அதிமுக அவர்கள் தலைமையிலே மக்கள் மன்றத்திலே வைத்து நிறைய கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக திமுக தன்னை சரிபடுத்திக் கொள்வதற்காக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அதிமுக தலைமையிலே அனைவரும் கூட பங்காற்றி கொண்டிருக்கின்றோம். ஸோ உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, நமக்கு தெரிந்தது தான். 4ஆம் தேதி வரை நமக்கு வேட்புமனுக்கான நேரம் இருக்கிறது. அதனால் பேச்சுவார்த்தை முடித்திருக்கின்றோம், இன்னும் பேச்சுவார்த்தையை தொடர்வோம். அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட விலாவரியாக நாங்கள் பேசுகிறோங்கண்ணா, விலாவரியாக பின்னடைவு சிக்கல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கண்ணா. அதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை வந்து நகர்ப்புறம், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரொம்ப சிக்கலான வேலை வந்து போட்டியிடுவது, ரொம்ப சிக்கலான வேலை. ஒரு கூட்டணி கட்சியில் வந்து ஒரு கூட்டணிக்கே உரித்தான யார் போட்டிடுறாங்க, எத்தனை பேர் போட்டிடுறாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,838 வார்டில் வந்து உறுப்பினருக்கான தேர்தல் நடக்குது. மாநகராட்சி உங்களுக்கு தெரியும், முனிசிபாலிட்டி, டவுன் முனிசிபாலிட்டி எல்லாம், இது அனைத்துமே கூட பேசி தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிற்க வைக்கணும். அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி, ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இதில் வந்து பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக நின்று மக்கள் மன்றத்தில் திமுக கட்சியின் மீது, ஆட்சியின் மீது நிறைய பிரச்சனைகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது, அதிருப்தி இருக்குது. அதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதுவும் இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங்கே வேறு மோடில் நடக்க போகுது, 100 பேர் தான் இண்டோரில் இருக்க முடியும், கேண்டிடேட்டோட 2 பேர் தான் போக முடியும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு ஒரு வேட்பாளர்கள் எப்படி நிறுத்தணும், மாவட்ட தலைவர்கள்ட்ட நிறையா விஷயங்கள் கலந்து பேசணும். நாம் ஒரு கருத்து சொல்லுவோம், அதில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, மாவட்ட தலைவர்கிட்ட பேசி தான் சில கருத்துக்கள் அவங்களால சொல்ல முடியும். அதனால் நல்லபடியில் எல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட ஆனால் இதில் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற கேள்வி இதில் இல்லை. அதாவது நம்மை பொறுத்தவரை சில கருத்துக்களை நம்ம சொல்கிறோம், ஒரு ஒரு ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் வந்து இப்படி கொடுங்க அப்படி டிமாண்ட் ஒன்றும் இல்லை. பெரிய கட்சி அதிமுக, அதில் குறிப்பாக நகர்ப்புற தேர்தலில் வந்து நிறைய இடத்துல வந்து பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி தனியாக நின்ற பொழுது கூட 2011 ஜெயிச்சிருக்கோம், கூட்டணியில் அதற்கு முன்னாடி நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அதனால் கருத்து பரிமாற்றம், அதனால் நல்லபடியாக எல்லாம் முடிந்த பின்பு நண்பர்கள்ட்ட எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியலில் வந்து ரொம்ப நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சிகளாக நாங்கள் இருக்கின்றோம், ஆக்கப்பூர்வமான கட்சிகளாக இருக்கின்றோம். மக்கள் மன்றத்தில் சில விஷயங்கள் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம், வேகமாக பேசுகிறோம். அதாவது முரசொலி பத்திரிகையில் வந்து தமிழக ஆளுநரை பற்றி அவர்கள் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை அவதூறு தான். அதாவது கருத்து விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் வந்து ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. இன்றைக்கு வந்து அதை அவர்கள் தாண்டி விட்டார். கவர்னர் அவர்கள் வந்து ஒரு மாநிலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவருடைய கடமையை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக, கிட்டத்தட்ட பலகாலம் வந்து இந்திய போலீஸ் பணியில் வேலை செய்து நாகாலாந்து போட ரொம்ப கஷ்டமான ஒரு மாநிலத்தில் திறம்பட செயலாற்றி விட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு மேதக ஆளுநர். இதே ஆளுநர் வந்து பல மேடையில் வந்து தமிழக அரசினுடைய செயல்பாட்டை பற்றி பாராட்டி இருக்கின்றார் பல மேடையில் தமிழக அரசினுடைய செயல்பாடு. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில்
நம்முடைய செவிலியர்கள் முன்கள பணியாளர்கள் தமிழக அரசனுடைய செயல்பாட்டை பற்றிலாம் பேசியிருக்கார். அது கவர்னருடைய தனிப்பட்ட கருத்தா கவர்னருடைய கருத்தா அப்படின்லாம் வந்து முரசொலி அப்போ ஆராய்ச்சிக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் இன்று இவர்கள் சொல்லியிருப்பது நிச்சயமாக அது அவதூறு தான். அது நடுநிலையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானிய மனிதனும் கூட அதை கண்டிக்க வேண்டும். வேற ஒரு ஆளுநரை வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாதவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய நீதிபதிகள், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். அதனால் இதை கண்டிக்கின்றோம். கவர்னர் அவருடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கவர்னர் வந்து பிஜேபிக்காரரும் கிடையாது, காங்கிரஸ்காரரும் கிடையாது, எந்த கட்சியை சார்ந்தவரும் கிடையாது. கவர்னர் சார்பாக நாம் பேச முடியாது. ஒரு சாமானிய மனிதனாக, ஒரு தேசிய கட்சியாக, இறையான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சியாக எங்களுடைய கருத்து, அது நிச்சயமாக இன்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வேலை கண்டிக்கத்தக்க ஒரு வேலை. எதிர்பார்த்த அளவிலான இடங்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படல. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலில் போதிய இடங்கள் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கறீங்களா, இல்ல உங்களை வந்து குறைச்சு மதிப்பிடுறாங்க, குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒதுக்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க? நீங்க அதை சொன்னீங்க, பேச்சுவார்த்தை உங்களுக்கு அண்ணே பாருங்கண்ணே அண்ணே அண்ணே ஒரு விஷயம்ண்ணே, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நமக்கு தெரியும், பத்தாண்டு காலமாக அற்புதமாக ஆட்சி கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு திரும்ப போகிறதுக்கான ஒரு தேர்தல். அதில் வந்து முதலமைச்சர் யாருன்னு தெரியும், அவர்கள் தலைமையிலே நாம் கூட்டணியில் தேர்தலில் சந்தித்தோம். அதனால் இதில் வந்து கசப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் வந்து அதிமுக அவர்கள் பெருமளவில் நிற்கணும், நிறைய இடத்துல நிற்கணும், குறிப்பாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாம் அனைத்துக்குமே வலு சேர்ப்பதற்காக அந்த கூட்டணி இருந்துச்சு. அதனால் இதில் வந்து கசப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் உள்ளாட்சியை பொறுத்தவரை நாம் சொல்லியிருந்தோம், இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா லோக்கலில் நிறைய பேர் நிற்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் லாஸ்ட் டைமே பார்த்தோம், கட்சியை தாண்டி தனித்தனியாக போய் அவங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் சரி செய்து சுமூகமாக பேசிட்டு நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லணும்.